வணக்கம் நண்பா. நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 எப்படி அந்த ஐஎஸ்ஓ ஃபைல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். சோ ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க விண்டோஸ் 10 ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் ஓஎஸ்ஆ இருக்கு, கீழே ஒரிஜினல் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க விண்டோஸ் 11 ஈஸியா அப்படியே வச்சு கூட அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா உங்களுக்கு நெட் இல்ல அப்படின்னா தனியா அந்த ஐஎஸ்ஓ ஃபைல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ அதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஐஎஸ்ஓ ஃபைல டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ ஃபைல எப்படி நம்மளோட பிசில பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணி விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 பாத்தீங்கன்னா மாத்துறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ओके गाइस, फर्स्ट ऑफ ऑल பாத்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ ஃபைல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது எப்படி டவுன்லோட் பண்றது ஆல்ரெடி வீடியோ இருக்கு, அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓவரால பாத்தீங்கன்னா இந்த இத டவுன்லோட் பண்ணிட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திரலாம். சோ உங்களுக்கு பார்த்தால தெரியும் விண்டோஸ் 11 இங்கிலீஷ் அப்படினு போட்டுருக்கு. சோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் டவுன்லோட் பண்ணே. x64 பிட்ல மட்டும் தான் இருக்கு. அதோட சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.12 GB கிட்ட இருக்கு. அவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த OS ஃபைல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபைல் தான். சோ நீங்க பாத்தீங்கன்னா 24 hoursக்குள்ள டவுன்லோட் பண்ணனும். சோ டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா PC ஹெல்த் செக் அப்படிங்கற ஆப் மூலமா உங்களோட டிவைஸ் பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 சப்போர்ட்டடா அப்படிங்கறத செக் பண்ணிக்கங்க. இத எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுறோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ இப்ப நம்ம செக் நவ கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தி PC மீட்ஸ் விண்டோஸ் 11 रिक्वायरमेंट அப்படினு போட்டு டிக்ல இருக்கு. சோ சி ஆல் ரிசல்ட் கொடுத்துறலாம். சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செக்யூர்ட் பிட் எனபிள்ல இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2.0 பாத்தீங்கன்னா எனபிள்ல இருக்கு TPM. அது மாதிரி விண்டோஸ் 11 க்கு தேவையான processor, RAM எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா இருக்கு. 64 GB பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸும் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா 4 கோர்ஸும் இருக்கு. 2 கோர்ஸ் இருந்தாலே போதுமானது. அது மாதிரி 2.1 GHz இருக்கு. சோ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா திஸ் PC மீட்ஸ் விண்டோஸ் 11 रिक्वायरमेंट्स அப்படிங்கறது வந்துருச்சு. ஓகே गाइस, இந்த மாதிரி உங்களோட PC யும் விண்டோஸ் 11 க்கு பாத்தீங்கன்னா ஓகேவா அப்படிங்கறத செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா உங்கள்ட்ட பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 OS இருக்குன்னா நீங்க நெட்லயே வச்சு கூட அப்டேட் பண்ணலாம். அது எப்படி அப்டேட் பண்ணலாம்னா உங்களோட செட்டிங்ஸ் போயிங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு அதுல அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும். அந்த அப்டேட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியாவே கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்ப நான் மீட்டர் கனெக்ஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு அப்டேட் ஆகல. இல்லாட்டா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெட் கனெக்ட் பண்ணனும், அப்டேட் ஆயிட்டே இருக்கும். சோ இதுவாவே ஸ்ட்ரைட்டாவே அப்டேட் ஆகும். அந்த 5 GB ஃபைல் சப்போஸ் என்ட பாத்தீங்கன்னா நெட் இல்ல, நான் எப்பயாவது நெட் கனெக்ட் பண்ணுவேன், மொபைல் நெட் தான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஃபைலா இந்த மாதிரி ஐஎஸ்ஓ ஃபைலா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. சோ இதுதான் பெஸ்ட் மெத்தட். ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டேட்டா எதுவும் லாஸ் ஆகாது, பிளஸ் பாத்தீங்கன்னா எந்த டேட்டாவும் மிஸ் ஆகாது. இந்த மாதிரி ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். சோ அப்படி ஓப்பன் ஆகட்ட கூட இந்த மாதிரி சிடி டிரைவ் அப்படிங்கிறதுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். அதுக்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஜஸ்ட் செட்டப் அப்படிங்கறத நீங்க டபுள் டேப் பண்ணுங்க. டபுள் டேப் பண்ணி நார்மலா ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ டபுள் டேப் பண்ணனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எல்லா ஓஎஸ் அந்த ஃபைல் பாத்தீங்கன்னா லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இது ப்ரிப்பேரிங் ஆக கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். வெயிட் பண்ணுங்க. சோ ஒரு ஓஎஸ் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ண போறோம்னா ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம். ஏன்னா அவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும். சோ ஓவராலா ஃபுல்லா ப்ராசஸ் முடியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்டால் விண்டோஸ் 11 அப்படினு வரும். கீழ பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்படினு போட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். சோ அத டிக் பண்ணிட்டு இங்க கீழ நெக்ஸ்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பாத்தீங்கன்னா கொடுத்துங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கெட்டிங் அப்டேட்ஸ் னு போட்டு கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா செக்கிங்ல பாத்தீங்கன்னா லோடிங் ஆகும். சோ அது ஃபுல்லா லோடிங் ஆகற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரீஸ்டார்டிங் விண்டோஸ் 11 செட்டப் அப்படினு போட்டு ஒன்ஸ் ஒரு தடவை இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா மினிமைஸ் ஆயிட்டு ஓபன் ஆகும். சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டீஸ் லைசென்ஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். சோ அது வேணா படிச்சு பாத்துக்கங்க. அதோட ஓவரால் விண்டோஸ் 11 ஓட ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இதல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணா படிச்சுங்க. ரொம்ப பெரிய பேரா தான். இந்த கீழே பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அக்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கெட்டிங் அப்டேட்ஸ் போட்டு இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா 1 to 100 முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும், கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நிறையவே டைமிங் எடுத்துக்கும். சோ ஃபுல்லா ஆகுற வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. எப்படி ஒரு கால் மணி நேரமா தான் ஆகும். ஓவராலா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோஸ் 11 ஹோம் அப்படின்னு போட்டு வந்திருக்கு. கீழே பாத்தீங்கன்னா கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்கு. சோ அந்த ஆப்ஷன்லயே வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷன்ல வச்சுட்டீங்கன்னா உங்களோட டேட்டா ஒரு டேட்டா கூட மிஸ் ஆகாது. உங்களோட ஆப் எல்லாமே பாத்தீங்கன்னா கிடைச்சிரும். இல்ல எனக்கு ஆப்லாம் தேவை ஃபைல்ஸ் மட்டும் போதும்னா நீங்க ரெண்டாவது ஆப்ஷன் வச்சுக்கலாம். இல்ல எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைச்சா நீங்க நத்திங் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே எதுவுமே வேணாம் சொல்ல மாட்டீங்க. அதனால பாத்தீங்கன்னா கீப் பர்சனல் அண்ட் ஆப்ஸ் அப்படிங்கறத வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அகைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகும். சோ நீங்க நார்மலா இந்த ஸ்டேஜ்லயே வச்சு கூட நீங்க அப்படியே இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்டே அந்த ஆப்ஷன்ல தான் டிக்ல இருக்கும். சோ கீப் பர்சனல் அண்ட் ஆப்ஸ் அப்படிங்கறத டிக்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்க பிசி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் விண்டோஸ் 11 போட்டு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் ப்ராசஸ். சோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே டைமிங் எடுத்துக்கும். சோ இது ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லா 100% ஆனதுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் அப்படின்னு போட்டு உங்களோட பிசி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இது ஃபுல்லா ரீஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாவே நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். 5 hours later
ஓகே உண்மையிலேயே நான் சொல்றேன் இந்த ப்ராசஸ் முடியிறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு ஓவரால எல்லாம் முடியிறதுக்கு சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஓவரால் ப்ராசஸ் முடியிறதுக்கு 5 ஹவர்ஸ் ஆச்சு சோ அவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு வேலை ஏதாவது இருந்தா கூட நீங்க அப்டேட் போட்டுக்கிட்டு நீங்க போய் பாத்துக்கலாம் சோ ஓவரால எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீனா ஹாய் கெட்டிங் திஸ் ரெடி டு ஃபார் யூ அப்படினு பட்டன் வந்து பாத்தீனா விண்டோஸ் 11 பாத்தீனா ஸ்டார்ட் ஆயிருச்சு இதுக்கு அப்புறம் நிறைய சொல்லணும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ओके ओवरऑल எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீனா अगेन ஒரு 10 நிமிஷம் பாத்தீனா லோடிங் ஆகும் லோடிங் ஆயிட்டு பாத்தீனா உங்களுக்கு விண்டோஸ் 11 ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ இப்போ உங்களுக்கு பாத்தினாலே தெரியும் லுக் எல்லாமே பாத்தினா அப்படியே விண்டோஸ் 11 தான் சோ விண்டோஸ் 11 தான் オリジナル OS தான் இது சோ இதுக்கு முன்னாடி பாத்தினா பீட்டா வெர்ஷன்லாம் இருந்துச்சு சோ அதெல்லாம் எதுவும் தேவ இல்ல இதுக்கு அப்புறம் நார்மலாவே オリジナル ஃபைலே ரோல் அவுட் ஆயிருச்சு நீங்க தாராளமா அதை நீங்க இது பண்ணிக்கலாம் ரிஃப்ரெஷ் பட்டன் இதெல்லாம் பாத்தினா கம்ப்ளீட்டா பாத்தினா டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க நீங்க கிராபிக்கல்லாம் போட்டீங்கனா அந்த கர்வ்லாம் இன்னும் பாத்தினா ரொம்பவே சூப்பரா இருக்கும் கிராபிக்ஸ் பொறுத்தளோ எல்லாமே பாத்தினா நல்லாவே இருக்கு ஏனா சின்ன சின்ன ஃபோல்ட் இருக்கு இதெல்லாம் பாத்தினா நிறைய ஐகான்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஓவரால் லுக் பாக்கும்போது நல்லா இருக்கு விண்டோஸ் 11 ஓட ஃபீச்சர்ஸ் பத்தி எக்கச்சக்கமான வீடியோஸ் ஆல்ரெடி வந்துகிட்டே இருக்கு இனிமேலும் வரத்தான் போகுது அந்த அளவுக்கு பாத்தீனா நிறைய அப்டேட்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் ஓவரால பாத்தீனா இவ்வளவுதான் விஷயமே ரொம்ப சிம்பிளா பாத்தீனா விண்டோஸ் 11 பாத்தீனா ஓரளவு அப்டேட் பண்ணிக்க முடியும் நீங்க オリジナル வாய்ஸ் வச்சிருந்தீனா ஓகே गाइस அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க